Hello friends, ellarku vanakkam. Eppadi irukkeenga? Welcome to Flavors by Rev. Innikku enna recipe paakka porom? Innikku oru interesting ana தக்காளி ஜோவர் தோசை. ஜோவர் மாவா என்ன மாவு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து சோள மாவு. தமிழ்ல வந்து ஜோவருக்கு வந்து சோள மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா நீங்க பார்த்த ரெசிபிஸ்ல வந்து எப்படி இருக்கும்னா, ஜோவருக்கு பதில் அரிசி மாவு செய்திருப்பாங்க. நான் வந்து ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜோவர் மாவை யூஸ் பண்ணிருக்கேன். வாங்க, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி பேஸ்ட் அரைக்க போறோம். அதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, அதோட ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ரெண்டு காஷ்மீரி மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய். அதுல வந்து தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. அந்த அரைக்கிற பேஸ்ட் வந்து நல்லா திப்பி இல்லாம நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப இந்த மாவுக்கு தேவையானது என்னன்னு பார்ப்போம். இதுல வந்து அரை கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன். இந்த தோசையை யூஸ்வலா வந்து அரிசி மாவுதான் செய்வாங்க. ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சோள மாவு எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட கால் கப்பு ரவை, கால் கப்பு கோதுமை மாவு. இந்த தோசைக்கு தேவையான மாவெல்லாம் எடுத்துட்டாச்சு. இதோட தக்காளி, காஞ்ச மிளகாய், அரைச்சு வச்ச வேத வந்து இதுல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இதுல வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திக்கிட்டு மாவு வந்து கட்டி இல்லாம ஒரு விஸ்க வச்சு நல்லா வந்து கலந்துக்கோங்க. கலந்த மாவுல ஒரு வெங்காயம் பொடுசா நறுக்கியது, கொத்தமல்லி துருவ நறுக்கியது, அரை டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் அந்த மாவோட நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த ஜோவர் மாவுல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வந்து டயபெட்டிஸ்க்கு, வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இதோட புரோட்டீன் லெவலும் வந்து ரொம்ப அதிகம். அதனால அப்பப்ப வந்து இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா டயட்ல வந்து சேர்த்துக்கணும். இது வந்து ஒரு ஒரு குளுமையான பொருளும் கூட. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து சம்மர்ல வந்து நிறைய வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த மாவை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சிருக்கேன். ஊற வைக்கிறது கண்டிப்பா ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் அப்பதான் வந்து அந்த தக்காளியோட ஃபிளேவரு, அந்த ரவையோட, அந்த ஜோவர் மாவோட எல்லாம் கலந்து நம்ம தோசை ஊத்தும் போது அந்த தக்காளியோட பச்சை வாசனை வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து ஊற வைக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு தோசை கல் எடுத்துக்கோங்க. கல் சூடானதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ரெண்டு கரண்டி மாவு வந்து தெளிச்சு விட்ட மாதிரி அந்த கல்லுல வந்து ஊத்திக்கோங்க. இது ஊத்தும் போது கல் வந்து சூடா இருக்கணும், அப்பதான் வந்து தோசை வந்து மொறு மொறுன்னு வரும். திருப்பியும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் வந்து அதுல ஊத்தி மீடியம் ஃபிளேம்ல வச்சு தோசைய வந்து நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து அடுத்த பக்கமும் திருப்பி அதையும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ரெசிபி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? தோசை ரொம்ப மொறு மொறுன்னு இருந்துச்சு இல்ல, பார்க்கும் போதே நம்ம ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு இல்லைங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தோசை வந்து அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட சாப்பிட்டோம் அப்படின்னா 2-3 தோசை நல்ல ஹாப்பியா ஹெல்த்தியா நம்ம வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.